எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்பால் அருளால் எங்களை நிரப்பி வழி நடத்துபவரே, உம்மை புகழ்கிறோம். உயிரினும் மேலான உமது பேரன்புக்காக உம்மை போற்றுகிறோம். எங்கள் புகலிடமும் அடைக்கலமும் பாதுகாப்புமாய் இருப்பவரே, உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்பவரே, உம்மை வணங்குகின்றோம். எங்கள் கொடைகள் ஆற்றல்கள் திறமைகள் அனைத்தும் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொண்டோம். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, எங்கள் வாழ்விலும் பணியிலும் நீரே பெருமை அடைவீராக. எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டுமே உரியனவாகுக. ஆமென். நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்திருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்திருச்சு.
சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. சாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே, இறையரசின் தூதுவரே சவேரியாரே, இஞ்ஞாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனியே, இறைவன் தந்த அருங்கொடையே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகரே சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் பட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. அனைவரோடும் இருப்பதாக
மேலின்நாதனாய் வாழுமேக தெய்வம் சத்திய ஜீவ மார்க்கமானு தெய்வம் மர்த்தியனாய் பூமியில் பிறந்து ஸ்நேக தெய்வம் நித்திய ஜீவனே கிடுந்து தெய்வம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டாதவர் என்றுமே வாழ்வார். என் சதை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று பார்க்குவார். அவருடைய இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாருடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளை உயிர்த்தள செய்வேன். நற்கருணையை பற்றி நற்செய்தி அடிப்படையில் நாம் ஒரு சில சித்தனைகளை உருவாக்கிக் கொள்வது நல்லது. அப்ப சில குணங்களுக்குள் அடங்கி இருக்கும் இயேசுவின் திருவுடல் திருரத்த மகிமை நிறைய பெற்ற திருவரு சாதனமே என்னுடைய நோக்கத்தை பெருமையை உணர்த்துகிறது. அன்பு மக்களே, இதை ஒரு சாதாரண பின்னணி அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது குழந்தை பிறந்து சற்று வளர்ந்து மறந்த போது அநேக பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், குழந்தை யாரை போல இருக்கிறது, அப்பா போல இருக்கா, அம்மா போல இருக்கிறா, ஒரு தாத்தா பாட்டி வேற சொந்த கொண்டாடுவோம், வேற எங்கேயே போல, வேத்தி எங்கேயே போல சரிதான். ஆக தாய் தந்தையுடைய சாயலை அல்லது உற்ற உறவினருடைய சாயலை உருவாக்கி குழந்தைகள் விளங்குகிறார்கள். இன்னும் சிறப்பாக பார்க்க போனால் அந்த தாய் தந்தையுடைய குணாதிசயங்கள் ஒருங்கமைந்து ஒரு குழந்தையை உருவாக்கம் பெறுகிறது, வெளிப்படுகிறது. அந்த குழந்தையுடைய தோற்றம், பார்க்கின்ற விதம், பேசுகின்ற விதம், வாழுகின்ற விதம் பார்த்தீர்கள் என்றால் அந்த தாய் தந்தையுடைய இரண்டு அணுகுமுறை வெளிப்படும். அவர்கள் வாயிலிருந்து பேசும்போது அந்த குரலை பார்த்தீர்கள் ஒரு சில நேரத்தில் ஒரே குரல். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போன் அடிக்கும் போது ஒவ்வொரு நேரம் குழப்பமா இருக்கும், அஞ்சு வருஷம் குழப்பமா போன் அடிக்கும் போது தாய் எடுக்கிறாங்க மகன் எடுக்கிறாங்க தெரியாது. ஒரு இடத்துல நான் அம்மா பேர் சொல்லுவேன், இல்லை ஃபாதர் நான் தான் பேசுகிறேன். ஒரு முறை இரண்டு வேட சிறுவர்கள் பேசிக்கொண்டார்கள், துப்பக்கில் நடந்தது. அந்த ஊர் பேர் வேண்டாம், அவர் அக்கனுடைய ஆசீர்வாதம் நெருங்கிவிட்டது. நான் உள்ள நற்கரணை இருக்கும் போறேன். ரெண்டு சிறுவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, தூபத்தில் கொடுத்து நெருங்கு ரொம்ப அதிகமா இருக்கிறான் பெற்றோர்கள் அருமை பெற்றோரை ஞான பெற்றோரை அருள்வர்களாக நினைக்க இது நம்மை ஒழுக்கமாய் கொண்டாடுவோம்.
நாதனாய் வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமானு தெய்வம். தடைகளாயிரம் மடைகள் போடுதே, தாண்டி வருவதும்
கடினமாகுதே. வல்லமை தாரும் நல்ல தேவனே, வல்ல செயல்களால் உலகை வெல்லவே நீ மட்டுமே எனக்கு நிம்மதி இறைவா, நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, நிம்மதி 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 இறைவா உந்தன் சன்னதியே நிம்மதி. நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமா. கவர்ணமே உணவருந்தியின் கிணத்தை எடுத்து வந்து நம்பி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பதவுங்கள், இனி இது புதிய நித்திய உடன்படிக்கைக்காக இருந்திருக்கிறார். இது பாவம் அறிவுக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறுத்ததால் ஆதாமே வாழும் நிம்மதி இழந்தார், ஆபேலின் காணிக்கையை கடவுள் ஏற்றதால் சோதரன் காயினும் நிம்மதி இழந்தான். சுயநலத்தில் வாழும் போது நிம்மதி பறக்கும், பொதுநலத்தில் வாழ்ந்து விட்டால் நிம்மதி பிறக்கும். இறுதி வரை உறுதியாக பிறருக்காக தன்னை தந்த நீ மட்டுமே எனக்கு நிம்மதி இறைவா, நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, நிம்மதி 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 இறைவா உந்தன் சன்னதியே நிம்மதி. நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமாகுதே. Thank you.
வச்சு பொக்குன்னு தான் ஒன்னு வச்சுட்டாலே ஒன்னு வச்சுட்டாலே
லவ் புக் ஒன்னு நெஞ்சுக்குள்ள ஓபன் நெஞ்சு நாளே ஓர பார்வையால என்ன செஞ்சு காலே நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ மண்ணி ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமே நீ பக்கத்தில் போகாதவ ஒரு நூலே இல்ல சில கட்ட ஆளானவ நீ வந்தாயே வந்த காலி அமாங்கோ 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 அமாங்கோ
ட்ரீட்டு எப்பவுமே ஹாட்டு அசைக்கில் கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சு நின்ன பாட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்டு ஜில்லா நாளே ட்ரீட்டு அசைக்கில் கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சு நின்ன பாட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்டு ஜில்லா நாளே ட்ரீட்டு
என் செவ்வால் கிளியே வா வெளியே. நீர் வார்குடலே கண்ணீர் காண் எழிலே என் மார் மேல் மயிலே வா வெளியே.